ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுளியம் இல்லாத தீபாவளி பண்டிகையே கிடையாது. அந்தளவுக்கு இது ஒரு ஃபேமஸான ஸ்வீட், எல்லார் வீட்லேயும் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் சுளியம் செய்கிறப்ப ரவுண்ட் ரவுண்டாக, அதே மாதிரி இன்றைக்கி நான் கடலைப்பருப்பில் செஞ்சு காமிக்க போகிறதில்ல. ஸோ உடைச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி உங்களுக்கு சுளியம் வந்து உடையாமல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக, இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுனா சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பாசிப்பருப்பு. முக்கால் டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை எடுத்து குக்கர்லலாம் வேக வைக்கல, பாசிப்பருப்புக்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். இப்போ அது வெந்துட்டு இருக்க கேப்பில் இட்லி மாவு ஒரு 3 கரண்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 3 கரண்டி நல்லா பெரிய கரண்டி இட்லி மாவு எடுத்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிக மைதா வேணாம்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஜீனி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, அது ரெண்டுமே ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. இப்போது பருப்பு நமக்கு வெந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னா கையை வச்சு பார்த்தா நசுங்குது, பட் உடையலை, பருப்பு ஃபுல்லாக உடையலை. கையை வச்சு பாருங்கள், லைட்டாக நசுங்கினாவே போதும். ஏன்னா இப்போ நம்ம பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிய விடணும். எதுக்காக இந்த பருப்பில் உள்ள தண்ணிலாம் வடிய விடுறேன்னா, இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்பையோ இது ரொம்ப அதிகமாக வெந்துட்டாலோ கொலக்கொலன்னு போய் ரெசிபி ரொம்ப சொதப்பிடும். ஸோ வேக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்துலேயே நின்று வேக விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பருப்பு வெடித்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, பருப்பு வெடிக்கும் இல்லையா, அந்த பக்கம் தான் வரணும். தண்ணியே சுத்தமாக இருக்காமல் ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சுத்து பல்ஸில் வச்சிங்கன்னா சூப்பராக கிரைண்ட் ஆயிரும். இதில் ஏலக்காய் தூள், உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் தூள் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, வாசனைக்கு தகுந்த மாதிரி. இந்த மாவை நான் இப்போ 2 பகுதியாக பிரிக்கிறேன். ஒட்டுக்கா அப்படியே கொட்டி ஜீனிலாம் போட்டுறாதீங்க, ரொம்ப இலகி உடஞ்சி போயிடும். இப்போ இந்த மாவில் எனக்கு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் பூ, இந்த கொஞ்சோண்டு மாவில் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் பூ, 1/2 கரண்டி அளவு சர்க்கரை போடுறேன். கரெக்டாக கரண்டி குண்டு, சின்ன குண்டு குழி கரண்டி எடுத்துக்கிறேன். அதில் 1/2 கரண்டினா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. நான் வந்து ரொம்ப அதிக சர்க்கரைலாம் போடல, மிதமான சர்க்கரையில் தான் செய்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை ஸ்டிஃபாக நல்லா சீக்கிரத்தில் சுருங்கி நல்லா சுருங்காமல் வரும். ஸோ அந்த மாவில் நான் 5 உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இந்த மாவில் இன்னும் 3 ஸ்பூன் தேங்காய் பூ, அதே போல் சர்க்கரை எல்லாமே போட்டேன். சர்க்கரை நான் சுகர் தான் போட்டிருக்கேன். இப்போது மாவு கொஞ்சம் போட்டு பார்த்தா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த நம்ம ரெடி பண்ண இட்லி மாவு மைதா மாவில் போட்டுட்டு நல்லா மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த நீங்கள் போடுற உருண்டை வந்து நல்லா மூழ்கணும், நல்லா அதில் நனையணும், நனையிற அளவுக்கு போடணும். எல்லா பக்கத்தையும் ஈவனாக நனைஞ்சிருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். போட்டவுடனே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 1/2 மினிட், அதாவது 30 செகண்ட் விட்டுட்டு நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போட்டவுடனே உடஞ்சிடாமல் இருக்கும். அதே போல் நல்ல ஸ்டிஃபாக உங்களுக்கு சுளியம் இருக்கணும்னா மாவு தாங்க முக்கியமாக. நீங்கள் மாவு கரைக்கிறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வரும். கடலைப்பருப்பை விட அடித்து சொல்கிறேன், அவ்வளோவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு நல்லா உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். கடலைப்பருப்போடு ரொம்ப சுவையாக இருக்கும். பட் தண்ணி கொஞ்சம் கூட போகக்கூடாது. தண்ணி போயிடுச்சுன்னா இது கொலக்கொலன்னு ஆயிரும். தண்ணி கூட போயிட்டு நீங்கள் என்னை கேட்கவே கூடாது. நான் இப்போவே திரும்ப திரும்ப கண்டிஷனாக சொல்லிடுறேன், பருப்பில் 1 ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் ஒரே ஒரு சுத்து மிக்சியில் பல்ஸில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் மாவு 2 போர்ஷனாக, எத்தனை எவ்வளோ மாவு இருக்கோ அது அத்தனை போர்ஷனாக பிரித்து வச்சு எத்தனை ஈடு போட போகிறீங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். நமக்கு இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா உருண்டை ஷேப்பில் ஈவன் கலரில் நல்ல ஸ்டிஃபான சுளியம் உருண்டை வந்துருச்சு. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன சின்ன டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபம் செய்கிறது. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.